ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11/12/2018 செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணால் போதும், நியர்பை பிரான்ச்லேருந்து வர கால் மூலமா அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் உள்ள அலைஸ் ப்ளூவில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கூட உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 10488 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி வந்து 205 புள்ளிகள் இன்றைக்கி குறைஞ்சி மார்க்கெட் முடிவடைந்திருக்கு. ஸோ க்ளோசிங் மார்க்கெட்டை பற்றின வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, நாளைக்கு வரப்போகிற தேர்தல் முடிவு தான் மார்க்கெட்டை நகர்த்து கொண்டு போகும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஆல்ரெடி இந்த கருத்து கணிப்பே 200 புள்ளிகளுக்கு மேலே டவுன் கொடுத்துருச்சு. 10450 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் லெவலை வந்து பிரேக் பண்ணாமல் இருக்கிறது ஓகே. சப்போஸ் நாளைக்கு பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டு அக்டோபர் க்ளோசிங் ஆன 10000 அப்படிங்கிற, அக்டோபரோட லோவான 10000 அப்படிங்கிறத அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம், பிஜேபி வந்து சட்டீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானில் வின் ஆனாலோ இல்லை சட்டீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷில் வின் ஆனாலோ மார்க்கெட் வந்து நம்ம கொஞ்சம் பாசிட்டிவிட்டியாக எதிர்பார்க்கலாம். அதோட இம்பேக்ட் வந்து ஏப்ரல் மே 2019 எலெக்ஷன்லையும் நம்ம இம்பேக்ட் எடுக்கலாம். சப்போஸ் அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 0:3 இல்லை 1:2 அப்படிங்கிற இதில் அவங்க லாஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்பிஐ கவர்னரோட திடீர் ரெசிக்னேஷன் கண்டிப்பாக நிஃப்டியில் 200 பாயிண்டாவது கீழே இறங்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 10362 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட் தொண்டுச்சுன்னா கண்டிப்பாக ரீசன்ட் லோவான 10005 அப்படிங்கிற லெவலை தொடும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஃப்டி 10488 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா, முதல் சப்போர்ட் லெவல் 10456 ஆகவும், செகண்ட் சப்போர்ட் லெவல் 10424 ஆகவும், அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 10341 ஆகவும் இருக்கும். முதல் ரெசிஸ்டன்ஸ் 10539 ஆகவும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10590 ஆகவும், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10673 இருக்கும். பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு இறக்கம் நாளைக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நியூஸஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அதோட பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 26102 அப்படிங்கிற லெவலை வச்சு, முதல் சப்போர்ட் 26010, செகண்ட் சப்போர்ட் 25918, தேர்ட் சப்போர்ட் 25670 ஆகவும், முதல் ரெசிஸ்டன்ஸ் 26658 ஆகவும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26414 ஆகவும், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 26662 ஆகவும் இருக்கலாம். எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதியோட முடிவில் 116 கோடி நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐயில் டிஏயில் 145 கோடி கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, குமின்சின், ஹின்சிக், நெஸ்டல் இண்டியா, என்டிபிசி, ஹீரோ மோட்டர் கம்பெனி, ஆயில், அதுக்கப்புறம் ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஓஎன்ஜிசி, 4 ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு லாங் பில்டப்பில் நடந்திருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் கேஎஸ்சிஎல், பிபிசிஎல், கேபிஐடி, ஹெச்ஆர் மோட்டார்ஸ். 11 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஹெக்ஸாவேர், கோல் இண்டியா, ஐஓசி, அலகாபாத் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், டிவிஎஸ் மோட்டார், மாருதி, ஹின் பெட்ரோ, டிஷ் டிவி, பிஇஎம்எல். 118 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ராம்கோ சிமெண்ட், என்டிபிசி, பிஇஎல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேட்டா இந்தியா, இண்டஸ்டன் பேங்க், பெர்ஜி பெயிண்ட், ஓஎன்ஜிசி, சீமென்ஸ், அமராஜா பேட்டரி. 31 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஓரியன் பேங்க், டோரன் பவர், டோரன் ஃபார்மா, ஐஆர்பி, ஆர்காம், கேபிஐடி, கோட்ரேஜ் இண்டஸ்ட்ரி, உஜ்ஜீவன், ஜேபி அசோசியேட், பாரதி ஏர்டெல்.
பல்க் டீல்ஸ் நடக்க போற பங்குகளை கவனிக்க வேண்டிய பங்குகள் ஆக்ரோஃபோர்ஸ் இந்தியா, சுப்புலக்ஷ்மி ஜுவல் ஆர்ட், அதுக்கப்புறம் சோனம் கிளாக்கு. அனலைஸ்ட் அண்ட் போர்ட் மீட்டிங்ல நிறைய ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் எஸ்கார்ட்ஸ், இன்ஃபிபீம் அவென்யூ. இன்ஃபிபீம் அவென்யூட போர்ட் மீட்டிங் வந்து December 13 ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டாஸ், அதுக்கப்புறமா வந்து எல்என்டி இன்ஃபோடெக், JSW ஸ்டீல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டாக் அண்ட் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிஸ்டர் உர்ஜித் பத்தில் ரிசைன் பண்ணியிருக்கிறது நிச்சயமாக பேங்க் ஸ்டாக்ஸில் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லுப்பின், கெனரா பேங்க், விஜயா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பிடிசி இந்தியா, இன்ஃபிபீம் அவென்யூ, சென்சர் டெக்னாலஜிஸ் இது எல்லாத்துலேயுமே நியூஸஸ் இருக்குது. ஸோ சென்சர் அண்ட் டெக்னாலஜிஸில் கம்பெனி வந்து ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ட்னராக இபிஆர்டியில் இபிஆர்டி யூகே கம்பெனியை சூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்ஃபிபியம் அவென்யூவில் ஐசிஆர்ஏ ரிவைஸ்டு ரேட்டிங்ஸ் ஆன் கம்பெனி லாங் டேர்ம் ஃபண்ட் பேஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் டு ஏ ஃப்ரம் ஏ பிளஸ் டியூ டு சப்டியூடு ஸ்கேலிங் அப் டு ப்ராஃபிட்ஸ் இன் சர்டன் பிஸ்னஸ் செக்மெண்ட். ஸோ பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது இன்ஃபிபியம் அவென்யூவுக்கு. அதே மாதிரி பிசி இந்தியாவில் மிஸ்டர் ரமேஷ் நரேன் மிஸ்ரா அண்ட் அட்மெண்டட் ஆர் அப்பாயிண்டட் அஸ் ஏ இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. லுப்பின்ல வந்து கம்பெனி ரிசீவ்டு அப்ரூவல் ஃப்ரம் யூஎஸ் எஃப்டிஏ ஃபார் அப்பிசெவன் டேப்லெட்ஸ் 2.5 mg அண்ட் 5 mg கொடுத்துருக்காங்க, விச் இஸ் இண்டிகேட்டட் ஃபார் ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக் எம்ப்ளாய்ஸ். ஓகே, இது வந்து லுப்பினுக்கு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு. கெனரா பேங்க் அண்ட் விஜயா பேங்க்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் இண்டியா பேங்க் ஆஃபீஸஸ் கான்ஃபெடரேஷன் வந்து ஹேஸ் கிவன் அ கால் ஃபார் ஸ்ட்ரைக் இன் த பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஃபார் த மிட் நைட் ஆஃப் December 20th டு மிட் நைட் ஆஃப் December 21st ஃபார் த இஷ்யூ ரிலேட்டிங் டு இண்டஸ்ட்ரி லெவல் அண்ட் நாட் ஃபார் எனி பேங்க் லெவல் இஷ்யூஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டாக் நியூஸில் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ்னால் அது அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர். அதே மாதிரி குளோபல் வந்து யூஎஸ் 1% இறங்கி 88 புள்ளிகள் குறைந்திருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனாக இருக்குது. நிக்கி 459 புள்ளிகள், 2% இறங்கியிருக்கு. நம்மளுடைய ஸ்பாட் நிஃப்டி கிட்டத்தட்ட 2% இறங்கி 203 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்போ அதோடய எஃபெக்ட் வந்து மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் அப்டேட் பண்ணுறேன். கம்யூனிட்டி டேப்பில் உங்கள் கருத்தை நீங்கள் பகிருங்க. ஸோ அது மற்றவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் டவுன் அப்படிங்கிறது தான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிற விஷயம். ஸோ அதை நம்ம மனசில் கண்டிப்பாக வச்சுக்கலாம். க்ரூட் ஆயில் 83 பைசா இறங்கி 51.60 ரூபாயில் இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் 53 புள்ளிகள் உயர்ந்து, அதாவது 53 பைசா உயர்ந்து 71.33 ரூபாயில் கரண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது. வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸை நான் நிச்சயமாக அக்செப்ட் பண்ணி அதுக்கு தகுந்தாற் போல் நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ.